பெண்ணான்களே, இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. அப்படி மீறி உங்களுடைய மனது புண்பட்டுச்சு அப்படின்னா புண்பட்ட இதயத்தை புகைவிட்டு ஆத்திக்கங்க. உங்களுக்கு புகைவிட்டுற பழக்கம் இல்லை அப்படின்னா பக்கத்துல யாராவது விடுவாங்க, அங்க போய் நின்று மோப்பம் முடிச்சுட்டு வந்துருங்க, சரியா போயிடும். சந்திரமுகி டூ. ராகவா லாரன்ஸ் அவருடைய நடிப்புல p.vasu டைரக்ஷன்ல தற்போது உருவாயிருக்கப்படும் சந்திரமுகி டூ இந்த படம் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கு. ஏற்கனவே ஒரு சந்திரமுகி டூ பார்த்தோம் அப்படின்னா ரிலீஸ் ஆகியிருக்கு, தமிழ்ல இல்ல தெலுங்குல. அந்த சந்திரமுகிக்கும் இந்த சந்திரமுகி டூ இப்படித்தான் இருக்க போகுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கு. அதனால ஏற்கனவே வந்த சந்திரமுகி டூ எப்படி எல்லாம் இருக்கு, எப்படி எல்லாம் என்ன என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றதான் முழுசா பார்க்க போறோம். சந்திரமுகி அந்த படத்துடைய ஹிட்ல இருந்து இப்ப ஆரம்பிப்போம். இப்போ ஊரே சந்திரமுகி ஹிட் அப்படின்னு சொல்ல நம்ம டைரக்டர் சந்திரமுகி டூ கதைக்கான கதைய சூப்பர் ஸ்டார் கிட்ட போய் சொல்ல அவரு எந்த பதிலும் சொல்லாம வாய மெல்ல இது சரிப்பட்டு வராது அப்படின்னு டைரக்டர் ஒரு முடிவு பண்ணி நம்ம வெங்கி மாமா கிட்ட இதே சந்திரமுகி டூ கதைய சொல்றாரு. கதையை கேட்ட அவரு ரொம்பவே துள்றாரு. அது மட்டும் இல்ல, வெங்கி மாமா அங்கதான் ஒரு கண்டிஷன் ஒன்னு போடுறாரு. அதாவது படத்துல ஹீரோயின் அஞ்சு பேரு, அனுஷ்கா தான் எனக்கு பேரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டைரக்டர் ஓகே சொல்றாரு. அப்புறம் தான் இந்த படம் ஆரம்பம் ஆகுது. இதே சந்திரமுகி டூ கதைய சந்திரமுகி படத்துல சம்பளமே வாங்காம எதுக்கு நடிச்சோம் அப்படின்னு தெரியாம கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருந்த பாம்பு கிட்ட சந்திரமுகி டூ கதைய எடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல, ஆனா படத்தோட பேரு சந்திரமுகி இல்ல நாகவள்ளி அப்படின்னு சொல்ல, சரி கழுதைய நடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு அந்த பாம்பும் துள்ளிக்கிட்டு இங்க வந்துருச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அப்புறம் தான் படம் ஆரம்பம். தமிழ்ல ஜோதிகா சந்திரமுகியா நடிச்சாங்க, ஆனா தெலுங்குல அனுஷ்கா சந்திரமுகியா வாழ்ந்திருக்காங்க. தமிழ்ல எப்படி ஜோதிகா ஓவர் ஆக்டிங்ல பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதவே ஓவர் டேக் பண்ற அளவுக்கு தெலுங்குல நம்ம அனுஷ்கா பார்த்தோம் அப்படின்னா ஓவர் ஆக்டிங்க கொஞ்சம் ஓவராவே பண்ணிருப்பாங்க. தெலுங்கு சந்திரமுகில இது, அதனால அனுஷ்கா சந்திரமுகி அவங்களுடைய வரைஞ்ச படம் வானத்துல இருந்து பறந்து வந்து கீழே விழுகுது. அத ஒருத்தர் எடுத்துட்டு போய் அவர் வீட்டுல வைக்கிறாரு. வச்ச நைட்டு அன்னைக்கே ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிடுறாரு. உடனே அந்த படத்தை எடுத்து யாருக்காவது கொடுங்க அப்படின்னு அந்த வீட்டுல இருக்க ஆட்கள் எல்லாம் சொல்ல, இந்த படத்துல மொத்தம் அஞ்சு ஹீரோயினி, அதுல நாலு ஹீரோயினி ஒரே வீட்டுல இருப்பாங்க. அதுல ஒருத்தவங்களுக்கு இந்த வரைஞ்ச படம் கிடைக்குது. இந்த படத்தை நான் அப்படியே வரைய மாட்டேன் அப்படின்னு இன்னொரு ஹீரோயின் ரொம்பவே சொல்றாங்க, ரொம்பவே துள்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் படம் முடிஞ்சிருது, அவங்கனால இந்த படத்தை வரையவே முடியல. அப்பதான் வீட்டுல 30 அடிக்கு மேல ஒரு பாம்பு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. பாம்பு பிடிக்க ஒரு ஆளையும் கூட்டிட்டு வராங்க. அவரும் பார்த்தோம் அப்படின்னா ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிடுறாரு. உடனே இந்த பழியையும் தூக்கி பாம்பு மேல போட்டுறாங்க. இவங்க பூரா ரவுண்டா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது என்ன பேசுறாங்க அப்படின்றத மேல இருந்து அந்த பாம்பு ஒட்டு கேட்டுட்டு இருக்கு. மேல இருந்த பாம்பு நினைக்குது, அட பாவிகளா, நான் சும்மா கெஸ்ட் ரோல் தானடா பண்ண வந்தேன், எல்லா பழியும் தூக்கி ஏ மேலேயே போடுறீங்களே, கொஞ்சம் டைரக்டர் மேலேயே அந்த பழிய போடுங்கடா அப்படின்னு பாம்பு சொல்லிட்டு ரொம்ப பரிதாபமா அவங்க பேசுறத கேட்டு மன உளைச்சல்ல பார்த்தோம் அப்படின்னா மேல இருந்து அப்படியே கடந்து போகுது. அப்ப இதுவும் கடந்து போகும் அப்படின்ற பாட்டு போலான்னு நினைக்கிறேன், அவருடைய விஜய் சொல்லி ஏத்துவாரு. அப்பதான் நம்ம விங்கி மாமாவுடைய என்ட்ரி, விங்கி மாமாவுடைய என்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா மண்ணு எல்லாமே வெடிச்சு தெறிக்க அதுல இருந்து ஒரு 25 புறக்க அந்த கல்லுக்கு இடையில சிக்கன தவக்கால போல அந்த 25 இடையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய இஞ்சி எதுவுமே மாட்டாம வெளியே வந்துருவாரு. அதாவது அவருடைய 25 படமாமா இது, அதான் அப்படி சொல்றாரு. அதுதான் இந்த சந்திரமுகி டூ. நம்ம ராமச்சந்திர சித்தாண்டி அதாங்க சந்திரமுகி படத்துல சாமியார நடிச்சாரே அவரு வெங்கி மாமாவுக்கு போன் பண்ணி 5 வருஷத்துக்கு முன்னாடி கங்கா வீட்டுல இருந்த அதே போட்டோ இங்க திருப்பதியில ஒரு வீட்டுல இருக்கு, இங்க நீங்க வந்தே ஆகணும், ஏற்கனவே இங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இப்பதான் இது சம்பந்தமா அமெரிக்காவில இருக்க என்னுடைய குரு கிட்ட பேசுனேன் அப்படின்னு ஒரு உதார் விடுவாரு. எஸ் நான் அமெரிக்காவில இருந்தான் பேசுறேன். ஒரு வழியா விஜய் அவரு உடனே நம்ம குரு அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராரு. ஏன்னா அவர் இந்த சந்திரமுகி டூல நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வாய்ப்பு இவருக்கு அமைஞ்சிச்சுல, அதனால ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராரு.
நான் உங்க பேரை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய இன்ட்ரோ சாங்க முடிச்சுட்டு சர்ருன்னு சந்திரமுகி பாட்டை கேட்டுக்கிட்டே கார்ல வந்து இறங்குறாரு நம்ம விங்கி மாமா. அவர் வந்து இறங்கின உன்னதான் இந்த நாலு ஹீரோயினிய காட்டுறாங்க. பக்கத்திலே நாட்டாம படத்துல நடிச்சிருந்த டீச்சரே இருக்காங்க. சஸ்பென்ஸ்ல நாட்டாம படத்துல நடிச்சிருந்த அந்த டீச்சர் இங்க வந்து நட்டமா நின்றுகிட்டு இருப்பாங்க. டீச்சர், உங்களை போல அன்பா கைய பிடிச்சு நாட்டாம படத்துல மாதிரி சொல்லி கொடுக்க ஒரு டீச்சர் இல்லாத காரணத்தாலதான் நாங்க எல்லாமே படிப்ப பாதியில விட்டுட்டோம். ஏன் அப்படின்னா, நமக்கு கிடைச்ச டீச்சர் எல்லாமே நம்ம காதை பிடிச்சு அவங்க கழுத்து வரைக்கும் தூக்கினா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும். விடுங்க விடுங்க, சந்திரமுகியோட சத்தம் கேக்குது அப்படின்னு அதை தேடி விங்கி மாமா ஓட அவர் ஓடுறத பார்த்த பாம்பு மரத்துக்கு மரம் தாவ விங்கி மாமா நம்ம கிட்டதான் வராரு அப்படின்னு சொல்லி நினைச்சு சந்திரமுகி தலை தெரிச்சு ஓட இப்படி மூணு பேரும் மூணு விதமா பார்த்தோம் அப்படின்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீட்டுல திடீர்னு தீப்பிடிச்சு எரிய, ஐயோ இது நம்ம சாமியாருடைய வீடாச்சு அப்படின்னு விங்கி மாமா மேல இருந்து குதிச்சு ஜாக்கெட் போடாத சாமியார கட்டி அணைக்கிறாரு. ஆனா வெளியே இருந்த எல்லாருமே பார்த்தா அப்படின்னா பத்தி கிட்ட தீய அணைக்கிறாங்க. நம்ம விங்கி மாமாவுக்கு எவ்வளவு கொழுப்பு! விங்கி மாமாவுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சாமி உங்களை இப்படி பார்க்கும் போது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு விங்கி மாமா சொல்ல, ஆளை விடுறா சாமி அப்படின்னு சாமி சொல்ல விங்கி மாமா அவருடைய வீட்டுக்கு செல்ல. அவர் வீட்டுக்கு சென்ற பின்னாடி அங்கதான் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. இது தெலுங்கு படம், ஆனா சந்திரமுகி அப்படின்றது தமிழ் பேய். அந்த சந்திரமுகி பேய் பார்த்தோம் அப்படின்னா விங்கி மாமாவுடைய ஒரு பேப்பர்ல சந்திரமுகி அப்படின்னு தமிழ்ல எழுதி வச்சுட்டு போகுது. ஆக்சுவலா இது தெலுங்கு படம். அந்த தமிழ் பேய்க்கு எவ்வளவு தமிழுடைய அந்த ஒரு பண்பாடு, அந்த நாகரிகம் எப்படி தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா? தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமிரேறும் அப்படின்ற ஒரு கொள்கையோட இருக்கக்கூடிய ஒரு பேயா இருந்திருக்கு சந்திரமுகி பேய். அது மட்டும் இல்ல, சான்ஸ் கிடைக்கிற இடத்துலனா சந்திரமுகி சந்திரமுகி அப்படின்னு தமிழ்லயே எழுதி வச்சுட்டு போகும்னா பாத்துக்கங்களே, தமிழ் பெய்டா தமிழ் பெய். இங்க டாக்டருக்கும் அந்த ஜாக்கெட் போடாத சாமியார், இப்ப ஜாக்கெட் போட்டிருப்பாரு, அவருக்கும் ஒரு விவாதம் ஒண்ணு நடக்குது. விவாத நிகழ்ச்சியே அரங்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த சந்திரமுகி எந்த பொண்ணுடைய உடம்புல இருக்கோ அதை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன், அதை நிரூபிப்பேன், அது வரைக்கும் என் மண்டையில இருக்க கொண்டைய முடிய மாட்டேன் அப்படின்னு ஜாக்கெட் போடாத சாமியார் பார்த்தா அப்படின்னா அதிரடியா முடிவெடுக்கிறாரு. ஆனா அடுத்த சீன்லயே கொண்டை போட்டிருப்பாரு அப்படின்றது வேற விஷயம். தன்னுடைய பழைய காதலிய பகுமானமா பார்க்க வந்தது போல ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ரெண்டு கை பார்த்தோம் அப்படின்னா பக்கத்துல இருக்க அந்த கல்லை வந்து தடவிட்டு போறது போல காட்டுவாங்க. எத்தனை நாளைக்கு தான் கல்லவே தடவுறது அப்படின்னு இப்போ ஒரு பெரிய ஒரு உருண்ட கல்லை உருட்டி விடும் கிணத்து பக்கத்துல. அதாவது ஜாக்கெட் போடாத சாமியார் பார்த்தோம் அப்படின்னா குளிச்சுக்கிட்டு இருப்பாரு கிணத்து படியில உட்காந்து பகுமானமா. இந்த குளிச்சுக்கிட்டு இருந்த ஜாக்கெட் போடாத சாமி அப்படின்றது தெரியாம இது ஏதோ மாமி குளிக்குது அப்படின்னு நினைச்சு மாடியில நின்னு நம்ம விங்கி மாமா சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அது மாமி இல்ல மாமா, அது நம்ம ஜாக்கெட் போடாத சாமி. நீ கண்ணாடிய போட்டுப்பாரு, சரியா தெரியும். ஒரு வழியா அது மாமி இல்ல சாமி அப்படின்றத கண்டுபிடிச்சாரு நம்ம விங்கி மாமா. உடனே உள்ள குதிங்க, உருண்டு வருது கல்லு, அது வந்து உன் தலையில விழுந்துச்சுன்னா அடிக்கும் உனக்கு பெல்லு அப்படின்னு சொல்றாரு நம்ம விங்கி மாமா. உடனே சாமியாரு சலுப்புன்னு தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாரு. இப்போ மாமி நினைச்ச சைட் அடிச்ச ஜாக்கெட் போடாத சாமிய காப்பாத்திட்டாரு நம்ம விங்கி மாமா. நான் கூட உருண்டு வர கல்ல அப்படியே உருட்டி பிடிச்சு தூக்கி எறிவாரு அப்படின்னு நினைச்சேன். இங்க என்ன வேண்டாலும் நடக்கலாம். ஏன் அப்படின்னா இது ஹாலிவுட்கே டாப் கொடுக்கற டோலிவுட், அதனால சொல்றோம். நம்ம விங்கி மாமா சந்திரமுகி யாரு அப்படின்னு தேட அவருக்கு ஒரு வழி கிடைச்சு, அதுக்கு ஒரு கதை கிடைச்சு, அதை கையில முடிச்சு கடைசியில ஒரு பெரிய புக்கை எடுத்து அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த புக்கை துறக்கும் போதே ஒரு சஸ்பென்ஸ், இவருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா அங்க இவர் போட்டோ இருக்கு, அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. அதனாலதான் தலைவர் கடுப்பாயிட்டாரு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க தலைவரே, பிளாக் அண்ட் ஒயிட் போட்டா ஒட்டினாதான் பிளாஷ்பேக் அப்படின்னு நம்புவாங்க. அப்புறம்தான் தெரியுது அது இவர் போட்டோ இல்ல, இவர் மாதிரியே இருக்க ஒரு பழைய காலத்து மன்னருடைய போட்டோ அப்படின்றது. அந்த மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னா, சந்திரமுகி அரண்மனையில நடனம் ஆடும் போது வந்து நறுக்குன்னு இடுப்ப புடிச்சு அவுர்ரா அவுர்ரா அப்படின்னு சொல்றாரு. அவங்க அவுக்காம ஓட இவரும் பின்னாடியே ஓடி போய் தேட ஒரு வழியா அப்படியே அனுஷ்காவை கண்டுபிடிச்சு அந்த புறத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. படத்துக்கு நாகவல்லி அப்படின்னு பேர் வச்சாச்சு.
அதாவது சந்திரமுகி 2 அப்படின்னு வைக்காம நாகவல்லி அப்படின்னு வச்சாச்சு. இதுக்கு ஒரு கனெக்ட் வேணும் இல்லையா, எங்கேயுமே கனெக்ட் பண்ண முடியலையா, இப்ப கனெக்ட் பண்றோம் பாரு. இப்ப பாரு, சந்திரமுகி அப்படின்னு சொல்லக்கூடிய அனுஷ்காவுடைய உண்மையான பேரு நாகவல்லி. ஆனா நாட்டியத்துல சிறந்து விளங்கினால இவங்களை நாகவல்லின்னு கூப்பிடாம எல்லாரும் சந்திரமுகி அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சந்திரமுகி 2க்கான டைட்டில பிடிச்சமா, அவ்வளவு பிரைன்ரா பிரைன். அடுத்ததா அனுஷ்கா சொல்றாங்க, ஐ மீன் நாகவல்லி சொல்றாங்க, சந்திரமுகி சொல்றாங்க, எனக்கு ஒரு காதலன் இருக்காரு, நான் ஆடும் போது ஓட்டைய போட்டாரு, சி என் இதயத்தை ஆட்டைய போட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, அவனை உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த ராஜா சொல்ல, உடனே இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா கொலப்படிகள் ஆரம்பமாகுது. அதாவது நம்ம அனுஷ்கா அதாவது சந்திரமுகி அவங்க தெலுங்குல பேச, நம்ம விங்கி மாமா வழக்கம் போல தமிழ்ல பேச. சோ விங்கி மாமா தெலுங்குல பேசுறப்ப நம்ம சந்திரமுகி தமிழ்ல பேச. சோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இடியாப்ப சிக்கலை இந்த இடங்கள்ல உண்டு பண்ணி வச்சிருப்பாங்க. உனக்கு குலசேகரனை பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு, அவனை உடனே கூட்டிட்டு வர சொல்றேன், உங்க ரெண்டு பேரையுமே அந்த புறத்துல ஆட வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன ராஜா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, குதிரையோட காலுக்கு இடையில கயிறை கட்டி, குலசேகரன் காலுக்கு மேல கயிறை கட்டி, அவரோட மணி தரையில தட்டி தவிக்க, அது ஏதோ ஒரு இடத்துல சிக்கி துடிக்க, இதோட பாதி இன்னொரு இடத்துல கண்டினியூஸ் ஆகும், அப்ப சொல்றேன் மீதி. தன்னுடைய காதலனை கைத்துல கட்டி கலவரம் பண்ணின காரணத்தினால அனுஷ்கா ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. ஐ மீன் வெப்பன் கிடையாது, இது ஒரு சப்பன். அதாவது அவங்க உடம்புதான் ஆயுதம். அதாவது வடச்சனை படத்துல ஆண்ட்ரியா எப்படி பண்ணாங்களோ அதே போல படுத்துக்கிட்டே பழி வாங்குறது, ஐ மீன் படுத்து பழி வாங்குறது, என்ன ஒரு புத்திசாலித்தனம். இத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன், இதனுடைய கண்டினியூஷன் அடுத்து வெளிவரும். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் கூட பண்ணாம போற அந்த ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா சார், அதான் சார் கடவுள், வேற என்ன.